நீ கட்டு சேல மடிப்பில் பாட்டு வந்து ரஹ்மான் ஃபீல்டு கண்ட்ராய் மூணாவது படமாக நாலாவது படமாக தான். அப்போ என்னை கூப்பிட்டு போகும்போது நான் அந்த பாட்டு அங்கே போய் ஸ்டுடியோவில் போயிட்டு நான் பாடும்போது பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ரிதம் போது டியூனர் சுதி வச்சு இதுதான் டியூனு. ஆனால் அவர்கிட்ட ரஹ்மான் எப்படின்னா, நான் என் டியூன் இது இதுதான் இது நீங்கள் இதான் பாடணும் அப்படி தான் கிடையாது, இது டியூன் இது நீங்கள் என்னென்ன பாட முடியுமோ அதில் உங்களுடைய சொந்த சரக்கு என்னென்ன சேர்க்க முடியுமோ நீங்கள் எது வேணாலும் பாடலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ஃப்ரீடம் ஃபுல்லாக சிங்கருக்கு எல்லாருக்குமே கொடுப்பார். அப்போ நான் போய் அந்த பாட்டு கேட்கும்போது டியூனை கேட்டு உண்மையிலே நான் நினச்சது என்ன இது பாட்டு டியூனு ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இருக்கேன், நமக்கு ஒரு நல்ல ஒரு டஃப் சாங் கொடுக்கக்கூடாதா, இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க தான் நான் மனசு கூட நினச்சேன். ஆனால் அந்த சிம்பிள் சாங் மக்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறத நினைக்கவும் பிறப்பதை இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கொஞ்சமும் நான் நினச்சி பார்க்கல.